எல்லோருக்கும் வணக்கம். ரேவதி கிச்சன் கிரியேஷன்ஸ் கூட உங்கள் எல்லோரும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஸ்வீட்டு ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னன்றது சொல்லிடுறேன். ரவை இந்த டம்ளரால் 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது இதில் ஃபுல்லாக 1 கப்பு. சர்க்கரை 3/4 கப்படுத்திருக்கேன். ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னு சொன்னாக்கா ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க, எங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருந்தாலே போகிறோம். அதனால் 3/4 எடுத்து வச்சுட்டுருக்கேன். முந்திரி பருப்பு 1 கைப்பிடி, நெய் 1/2 கப் எடுத்து வச்சுட்டுருக்கேன், கேசரி ஃபுட் கலர் கேசரி பவுடர் இந்த டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் தண்ணி கொதிக்கணும். ஏலக்காய் தூள் கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அது இந்த சர்க்கரையிலே ஆட் பண்ணிடுறேன். இந்த கேசரி ஃபுட் கலர் இதுவும் 1 பிஞ்ச் அளவுக்கு அது இந்த இதிலே போட்டுடுறேன். இப்போ இந்த நெய்யில் வந்து ஃபுல்லாக நம்ம இப்போ விட வேண்டாம். முதல்ல இந்த முதல்ல முந்திரியை வறுத்துக்கணும். அப்புறம் அதில் இது பொன்னேரமாக வந்துக்கணுமா ரவையை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதில் பாதி எடுத்துக்கிறேன். இந்த அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா இந்த முந்திரியை போடணும். இந்த நம்ம முந்திரி ரோஸ் பண்ணிட்டு ரவை அதுவும் கொஞ்சம் அந்த நெய்யில் வறுத்துட்டு ரோஸ் பண்ணிவிட்டு அது ரெடி பண்ணுற நேரத்தில் இது இந்த தண்ணி நல்லா கொதித்து தயாராக இருக்கும். நெய் காயட்டும், முந்திரி போட்டுக்கலாம். கொஞ்சம் காயணும். ஃப்ளேம் வந்து நான் மீடியமாக தான் வச்சுருக்கேன், ஃபுல் ஃப்ளேம் வைக்கல. இப்போ ஃபுல் ஃப்ளேமில் ஒரு இது பண்ணணும், கேசரி பண்ணணும் அந்த மாதிரினாக்கா கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கணும். நெய் சூடு ஏறிடுச்சு, முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். திராட்சை பிடிச்சவங்க திராட்சையும் போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை தான் அவங்கவுங்க இஷ்டம். சில பேர் பாதாம் கூட போட்டுக்கிறாங்க, அது அவங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. அந்த நெய் காஞ்சி இந்த ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்கிறேன் அந்த இது அவங்களோட ஸ்டேஜ் தெரியும். அதுக்குள்ள இங்கே பாருங்க பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நேரம் ஆக ஆரம்பிச்சிருக்கு, வாசனை வருது, முந்திரி நெய்யில் வருகிற வாசனை. இந்த அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிட வேண்டாம், ஸ்லோ பண்ணிக்கலாம். அப்படியே இப்போ இந்த ரவையை இதில் போட்டு 8 பெரட்டல் பறக்கிற பரவாயில்ல, அது வரும் கொஞ்சம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த நெய் இந்த கொதிக்கிறது தெரியும். இது ஏற்கனவே ரோஸ்டட் ரவா தான் நான் யூஸ் பண்ணுறது, பிராண்டட் ரவை தான். ரவை ரோஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த ஃப்ளேம் பெருசாக்கியிருக்கேன், இதில் தண்ணிக்கு கொதிக்கிற தண்ணி.
இங்க ரவையும் சைமல்டேனியஸா ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி நல்ல தடதடன்னு கொதிக்கணும்னு சொல்வாங்க. இது பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல வரணும். அப்பதான் அந்த ரவை வந்து நல்ல வேகும். நம்ம பச்சை தண்ணியை ஃபர்ஸ்டே விட்டுட்டோம்னாக்கா ரவை வந்து அப்படியே வேகாத அப்படியே முழிச்சுன்னு இருக்கு தான் சொல்லுவாங்க. அப்படி தனித்தனியாக ரவை தெரியும். அந்த மாதிரி இல்லாத இது பாருங்க இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த நிதானம் விடணும். சேம் சின்னல் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூடாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். விடும்போது சின்னது பண்ணிட்டு நம்ம மறுபடியும் பெருசாக்கிக்கலாம். அதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வேகட்டும். ஒரு 3 to 5 minutes வேகட்டும். அப்படியே அப்படியே வேகட்டும். சின்னதாகவே அப்படியே வெந்தன்றக்கட்டும். மறுபடியும் திறந்து பார்ப்போம். வெந்திருத்துன்றதுக்கு எப்படி தெரியும்னாக்கா அப்படி பார்த்து நிதானமாக அதாவது தெரியல பாருங்க உருவம் தெரியல. அதாவது இந்த மசி இதுன்னு சொல்லுவோம். இப்போ சரியாக இருக்குது வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். சக்கரை போட்டுக்கிறது வந்து கொஞ்சம் இலகி கொடுக்கும். முதல்ல பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும். முதல்ல ரவையை மட்டும் போடும்போது இப்போ நேராக கொஞ்சம் லூஸ் ஆகும். இந்த எல்லாத்தையும் இந்த கலர்லாம் அப்படியே நம்ம போட்டுக்கிறதுனால நல்லா பெரட்டி கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு முதல்ல போட்டதுல இப்போதைக்கு வித்தியாசம் தெரியும். கலர்லாம் ஒத்தாப்பில் கலக்கிற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக மாற்றிருக்கேன். முதல்ல இத்தனை நேரம் சின்னதாக வச்சுருந்தேன். பொன்னிறமாக சிவந்த முந்திரி பருப்புடன் சர்க்கரையும் சேர்த்து நன்றாக செய்யப்பட்டுள்ள இந்த கேசரி மிக மிக அருமையான பதத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அதை கிளறி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது கேசரியின் தன்மைக்கு வரும். கிளறாமல் விட்டுவிட்டோம் என்றால் அது அப்படியே கெட்டியாக நின்றுவிடும். அது சாப்பிட வசதியாக இருக்காது. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே 2 கரண்டி எடுத்து விட்டோம். இப்போ நெய் இன்னொரு 1/2 கரண்டி தான் எடுத்திருக்கேன். இதுவே போதுமானது. நான் 1/2 கப் எடுத்து வச்சதில் 1/4 கப் இன்னும் மிச்சமாக இருக்குது.
கேசரி ரெடி ஆயிடுச்சு கேசரி தயார் சுலபமான ரவா கேசரி ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைச்ச நேரத்துக்கு இன்கிரிடியன்ஸ் மட்டும் தான் கையில் இருக்கணும் மற்றபடி எல்லாமே இமீடியட்டாக பண்ணிடலாம் அதிகபட்சம் 15லேருந்து 20 நிமிஷம் 20 நிமிஷம் கூட ஆகாது 10-15 நிமிஷம் தேவையான அளவுக்கு நெய்யும் இருக்கு பாருங்கள் இதுக்கு மேலே வேணும்னா விட்டுக்கலாம் வேண்டாம்னா வேண்டாம் அந்த மாதிரி ஸோ இது ரெடி ஆகிடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எடுக்க வருது பார்த்தீங்கன்னா தேவையான நெய் இதில் இருக்குது அப்படியே பேரண்ட் வருது பாருங்கள் அழகான கிண்ணத்திலே சேர்ந்து வரும் இந்த கேசரி சாப்பிட எவ்வளவு ருசியாக இருக்கும் என்பது இந்த கேசரி சொல்கிறது அதன் மேலே சேர்க்கப்படும் மேலே கொஞ்சம் சும்மா ஒரு பளபளப்புக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் சும்மா பேருக்கு தான் ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான் விட்டுருக்கேன் ஸோ சுலபமான ரவா கேசரி ஒரு ஸ்வீட் நினைச்ச நேரத்தில் பண்ணிடலாம் இப்போ நான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறது தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாம் திருப்தியாக சாப்பிட்லாம் உங்களுடைய எவ்வளோ ரெக்குயர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அது எப்படி வந்தது சொன்னபடி இருந்ததா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ரேவதி கிச்சன் கிரியேஷன்ஸ்லேயே உங்களை நல்ல ரெசிபியோட சந்திப்போம் என்று சொல்லி இப்போதை விட பிறகு நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ரேவதி கிச்சன் கிரியேஷன் ஸ்கூலில் உங்கள் எல்லோரும் நண்பர்கள் உதவிக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மிளகு வடை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷமானது இப்போ புது வருஷம் ஜனவரி 2ஆம் தேதி அனும ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் ஜெயந்தி வருது ஸோ அது வந்து நிறைய பேருக்கு மிளகு வடை பண்ணுறதுக்கு எப்படின்னு எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ அதை வந்து சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன் அதுக்கு தேவையானது என்னென்னா 2 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அது உங்கள் அளவெல்லாம் உங்களுடைய பொறுத்தது நான் எனக்கு இப்போது 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த மாதிரி 2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் 1 ஃபுல் டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதுக்கு தேவை எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் போகிறோம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஆட் பண்ண போகிறோம் இதையெல்லாம் ஒன்றா போட்டு மிக்சி ஜாரில் போட்டு இந்த ரவை மாதிரி ரொம்ப நைஸ் ரவை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த மாதிரி இதில் இருக்கணும்னு சொல்லிட்டு அது மாவு சிலது இருக்கும் மாவும் இதுவும் கலந்து தான் இருக்கணும் அதை ரெடி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் இந்த மீன் டைம் அதுக்கு கலக்கிறதுக்கு வெந்நீர் வச்சுருக்கேன் வெந்நீர் வந்து ஒரு முத்து கொதி வருது பார்த்தீங்களா அந்த இதில் இவ்வளோ தண்ணி தேவை கிடையாது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆட் பண்ணி அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம மறுபடியும் பார்ப்போம் இப்போ தண்ணி இந்த ஸ்டேஜ் போகிறோம் ஆஃப் பண்ணிடலாம் இதை பாருங்கள் அந்த 2 டம்ளர் இது நான் இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் மாவாகவும் ரவையாகவும் இருக்கும் இப்படி தான் வச்சுக்கணும் அதாவது மிக்சி இந்த ஜாரில் போட்டதும் 1, 2, 3 இருக்கும் 1ல் வச்சு 1 செகண்ட் விடுங்க 2ல் வச்சு 1 செகண்ட் 3ல் வச்சு 1 செகண்ட் மறுபடியும் ரிவர்ஸ் வாங்க அது ஒரு இது போகும் அந்த மாதிரி அரைச்சா போகிறோம் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்துடும் 1, 2, 3 ஒரே 1 செகண்டு தான் அதுக்கு மேலே இது பண்ண வேண்டாம் விட வேண்டாம் இல்லைன்னா மாவாக போயிடலாம் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் அந்த உப்பு மிளகு எல்லாம் கிரைண்ட் அரைக்கும் போதே உங்களுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும் இருந்தாலும் நம்ம கையால் ஒரு தடவை இது இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த எண்ணெய் இந்த தண்ணி வந்து இவ்வளோ தேவையில்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட போகிறோம் கொஞ்சம் 1/4 டம்ளர் விட்டுருக்கேன் இப்போது மறுபடியும் இன்னொரு 1/4 டம்ளர் விடுறேன் வெந்நீர்ன்றதுனால இது கரண்டியால் தான் கலர முடியும் கையால் கலரிடாதுங்க சுடுவோம் மறுபடியும் இன்னொரு 1/4 டம்ளர் விடலாம்
இதுக்கு மேற்பட்ட தேவை அந்த இறுக தன்மை அது பொறுத்து நம்ம விடுறதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த ரவை பதம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் அதாவது ரொம்ப மாவாகவும் அரைச்சிடக்கூடாது, அந்த உளுந்து ரொம்ப ரவையாகவும் அரைச்சிடக்கூடாது, ரெண்டும் கலந்து இருக்கணும் அதில். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் டம்ளர் விட்டுருக்கேன் தண்ணி வெந்நீர். ஸோ இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறது, இன்னொரு கால் டம்ளர் விடுறேன். ரெண்டு டம்ளர் உளுந்துருக்கு, ஒரு டம்ளர் கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் அளவுக்கு வெந்நீர் இது கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருணும், ரெஸ்டிங் பீரியட் விட்டுணும். 15-20 நிமிஷம் மேக்ஸிமம் ஹாஃப் அன் அவர் கூட ஆகலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஆற விடுற மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரவையெல்லாம் வந்து இது பண்ணால் ரவை இட்லிக்கெலாம் இது பண்ணாக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஈரிடுது இல்லையா, மறுபடியும் கொஞ்சம் டைலி பண்ணிக்கிறோம். அது மாதிரி இது இந்த மாவு பதமும் இதில் சேர்ந்துருக்கிறதுனால இது வந்து இப்போதைக்கு ஒரு டம்ளர் தண்ணி பிடிச்சிருக்கு. நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், ஒரு 15-20 நிமிஷம் ஆகட்டும், மறுபடியும் என்ன செய்யணும்னு பார்ப்போம். இது ரெஸ்டிங் பீரியட் இப்போ விடலாம். இப்போது பாருங்கள் ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுது. இது அங்கே எப்படி இறுகி போயிடுச்சு பார்த்தீங்களா, முதல்ல அப்போ லூஸாக தெரிஞ்சது இல்லையா, இந்த மாவு சேர்ந்து இருக்கிறதுனால இப்படி இறுகி போயிடும் அப்படி தான். அதனால் ஃபஸ்ட்டே நிறைய விட்டுறக்கூடாது தண்ணி. இப்போ வந்து மேற்கொண்டு தென் இன்னொரு ஓட்டமில் எடுத்துச்சுன்னா நான் இது ஃபுல்லாக தேவையில்லை. இப்போ வெதுவெதுன்னு இருக்குது பரவாயில்ல, இப்போ கையாலேயே நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சமாக விட்டு இப்போ இந்த மீன் டைம் அடுப்பில் எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் எண்ணெய் காயறதுக்காக. இந்த மாதிரி இதில் தேவைப்பட்ட ரெண்டு அரிசி மாவு அரிசியையும் அதோட சேர்த்து உடச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அரிசி பச்சரிசியையும் போட்டு இதோட சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். அல்லது கொஞ்சம் மாவு லூஸாக போயிடுத்துனாக்கா அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ தான் வடை தட்டுறதுக்கு உருட்டுற பதத்துக்கு வருது. இப்போ வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். அது மாதிரி ஒரு டீஸ்பூன் நெய் விடுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் காயட்டும், மறுபடியும் எப்படி தட்டுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 2 டம்ளர் இது உளுத்தம் பருப்பு உடச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ரவை பதத்தில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நம்ம 1/2 டம்ளர் வெந்நீர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 டம்ளர் எடுத்து வச்சுருந்தேன், 1/2 டம்ளர் தான் செலவாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி கையில் என்ன பிளாஸ்டிக் இருக்கோ அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக இப்படி கொஞ்சம் பிற எண்ணெய் தடவிக்கோங்க, அது ஈஸியாக ஒட்டாத வரத்துக்காக. அந்த இதோடையே கொஞ்சம் போகிறோம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ இது பண்ணிக்கோங்க. அந்த பேலன்ஸ் வாட்டரை கை தொட்டு இது இதை ஒட்டாத இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தொட்டு எடுத்துக்கணும். அப்படி இந்த மாதிரி தட்டணும். இன்னும் சின்னதாக தட்டுறதுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க. மெல்லிசா அது மாதிரி தட்டணும். நடுவில்
இந்தமாதிரி ஹோல் போடணும். இப்போ மறுபடியும் தண்ணி இதில் தொட்டு எடுத்துட்டு இதை இதில் அழகாக வரணும் இல்லையா, இதை பாருங்க இதை எடுத்து அப்படியே ஜாக்கிரதையாக அப்படியே போடணும். இந்த மாதிரி அடுத்த இன்னொன்று பண்ணுறேன். பிகினர்ஸ் யாராவது பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் டைமு நீங்கள் பெட்டர் வந்து ஒரு துணியில் நீங்கள் வந்து ஃபுல்லாக தட்டி வச்சுடுங்க. ஒரு கொஞ்ச நேரத்துலேயே அது நீங்கள் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா ஃபுல்லாக இந்த மாதிரி தட்டி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயை வச்சு பண்ணிடலாம். அடுத்தடுத்து வேகமாக போட்டுடலாம். பிளாஸ்டிக்கும் ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு எப்படி சௌகரியமாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நடுவில் ஒரு ஹோல் போடுறோம். தண்ணியில் மறுபடியும் போட்டுட்டு இந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்ம கையிலே ஒரு சின்ன மருந்து விழுந்துடும், நோ ப்ராப்ளம். இந்த உளுந்து வந்து நம்ம கையில் அப்படியே ஒட்டிக்கும், அதுக்கு தான் அப்போ தொட்டு தொட்டு நம்ம செய்யணும். இதை தண்ணி கையில் நல்லா தண்ணி ஆக்கிட்டோம்னா அழகாக வரும். இந்த மாதிரி விழும். சரியாக தண்ணி நம்ம டிப் பண்ணலைனாக்கா இப்போ முதல்ல இப்போ செகண்ட் டைம் போட்டபோது அந்த மாதிரி இதுவாகிடும். அதுவும் பிரச்சனை இல்லை. சுவாமிக்கு நீங்கள் மாலையாக இது பண்ணும்போது ஃபுல்லாக இருக்கிற இதுவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணணும். இப்போது முதல்ல போட்டதை நான் வந்து திருப்பி விடுறேன். இது மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அது வழியாக ஏதாவது நூல்னால கட்டி ஒரு 28, 51, 108 உங்கள் வீட்டில் இருக்க சுவாமி படத்துக்கு இது மாதிரி மினிமம் 4, 12, 28 இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் இது பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் வெத்தலை காம்பு கிள்ளக்கூடாது பாக்கு அதுக்குள்ளே வச்சு கட்டி அவருக்கு வந்து மாலையாக சாத்தி நீங்கள் சுவாமியை வழிபடலாம். இது முடித்ததுக்கப்புறமா இது எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் உங்களுக்கு எப்படின்றத காமிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி வடை, இந்த மாதிரி ஒரு வடை கட்டணும், கரகர வடைன்னு சொல்லுவோம், ஒரு முரல் இருக்கும். இது வந்து இதை தான் ஆஞ்சநேயருக்கு வடை மாதிரியாக சாப்பிடுவாங்க. இந்த ஏற்ற தட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் எண்ணெய் தடவிட்டு ரொம்ப தேவையான சைஸில் தட்டி எடுத்து போடுறது எப்படின்னு ஆரம்பத்துலேயே காமிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி மீதியும் செஞ்சு நீங்கள் ஆஞ்சநேயருக்கு சுவாமிக்கு சமர்ப்பித்து எல்லா நல்லவங்களும் வளங்களும் எந்த நோய்களும் இல்லாத இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புது வருஷத்துக்கும் புது வருஷத்துக்காகவும் அன்ம ஜெயந்தியை முன்னிட்டு அவருடைய பரிபூர்ண அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிங்க. நீங்கள் நன்றி விடைபெறுகிறேன். தேவதி கிச்சன் கிரியேஷன்ஸ்லேருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ரசிகத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.